இறையேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியில் நாம் திளைத்திருக்கிறோம். பாஸ்கா எண்கிழமையில் இருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய இறைவன் இயேசு மீட்பர் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பார் என்கிற உறுதியோடு நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்ற விதத்தில் இன்று நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் மதன் பாபு, தமிழ்ச்செல்வன் இருவரும் திருத்தொண்டர்களாக திருப்பொழிவு செய்யப்படுகிறார்கள். இறைவனுடைய இன்னருளால், அவருடைய எல்லையில்லாத அன்பால் இந்த இரண்டு சகோதரர்களும் இன்றைக்கு அவருடைய ஆண்டவருடைய ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பீடத்தை அணுகி வந்து அங்கே பணிவிடை புரிந்து ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் உதவியாக இருக்கின்ற ஒரு மேன்மையை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற, மக்களுக்கு விளக்கி சொல்லுகிற அந்த மகத்தான இறைவார்த்தை பணியையும் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதென்பது மக்களுக்கு பணிவிடை செய்வது, மக்களுக்கு தொண்டு செய்கிற போதுதான் ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்கிறோம். மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு அவர்கள் தங்களை ஒரு பணிவிடை வாழ்வுக்கு, தொண்டு வாழ்வுக்கு அர்ப்பணிக்கவும் வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களுடைய வாழ்வு இன்றைக்கு இறை அருள் பெற்று கொண்டிருக்கிறது. அந்த இறை அருளை தங்களுடைய ஜப வாழ்வின் மூலமாக அவர்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். திரு அவைக்காக அவர்கள் மன்றாட வேண்டும், தங்களுக்காக மன்றாட வேண்டும், இந்த உலகத்திற்காக அவர்கள் மன்றாட வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் கட்டளை ஜபம் தங்கள் கரங்களிலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான நிகழ்வில் ஆண்டவருடைய ஊழியர்களாக, மக்கள் பணியாளர்களாக தங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிற நம்முடைய இரண்டு சகோதரர்களையும் நாம் அன்போடு வாழ்த்துவோம். அவர்களை இந்த மறைமாவட்டத்திற்கு தொண்டர்களாக தாரை வார்த்து கொடுக்கின்ற அவருடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுடைய தனி அடையாளம் தொண்டு செய்வது. எல்லோருக்கும் பொதுவானதுதான் தொண்டு செய்வது, ஆனால் இது நமக்கான ஒரு தனி அடையாளம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இறைவன், நம்முடைய தலைவன் இயேசு கிறிஸ்து தொண்டு செய்வதைத்தான் தன்னுடைய அடையாளமாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஒரு தொண்டராகத்தான் தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். ஒரு அரசராக தன்னை அடையாளம் காட்டவில்லை, ஒரு தொண்டராக, அதுவும் பணிந்து குனிந்து
தன்னுடைய நண்பர்களின் சீடர்களின் காலடிகளை கழுவுகின்ற ஒரு பணியாளராக ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி மாரிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அன்று தொண்டு புரிவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னை கொடுப்பதற்காகவுமே வந்துள்ளார். எனவே அன்புக்குரிய மதன் பாபு தமிழ்ச்செல்வன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக வேண்டும். தொண்டு என்பது வெறும் தத்துவம் அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீங்கள் இரவிலே இருந்தாலும் பகலிலே இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள், தொண்டு ஆற்றப் போகிறீர்கள். எனவே இதை மனதின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்கள். புனித வாரத்தின் முத்திரு நாட்களை நாம் கொண்டாடினோம் மகிழ்ச்சியோடு. இந்த முத்திரு நாட்களின் முதல் நாளில் நமக்கு இந்த பொறுப்பு, இந்த கடமை ஆழமாக வலியுறுத்தப்பட்டது. எல்லாருக்கும் பணிவிடை செய்கின்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் திருத்தொண்டர்கள், குருக்கள், ஆயர்கள், துறவரத்தார் இவர்களுக்கு இந்த சிறப்பான அழைத்தல் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். அன்பாந்தவர்களே, பெரிய வியாழன் அன்று அருள் பணியாளர் மக்களுடைய காலடிகளை கழுவி முத்தமிட்டு இதுபோலத்தான் என்னுடைய வாழ்க்கை அமைய இருக்கிறது என்று எல்லோருக்கும் பகிரங்கமாக அறிக்கையிட்டார். இது ஒரு நாள் நடந்து முடிகிற சடங்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வாழ்வு நிகழ்வு. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பாதம் கழுவும் நிகழ்வு நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மக்களுக்காக உங்களை கொடுக்கின்ற அந்த மாண்பு வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த பணிவிடை என்பது எல்லோருக்கும் செய்ய வேண்டியது ஒன்றுதான். தொண்டு என்பது நாம் எல்லோருக்கும் ஆற்ற வேண்டியது. ஆனாலும் இந்த தொண்டு செய்வதில் ஒரு சிலருக்கு நம்முடைய தனி கவனம் செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகம், திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் நமக்கு அழுத்தமாக சுட்டிக்காட்டியது. நீங்கள் பணிவிடை செய்கிற பொழுது, நீங்கள் தொண்டாற்றுகிற பொழுது எல்லோருக்கும் தொண்டு செய்யுங்கள், ஆனால் குறிப்பாக ஏழை எளிய மக்களை தேடி செல்லுங்கள். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ரெண்டாவது வாசகத்திலே சொன்னது போல, யாரெல்லாம் சரியாக கவனிக்கப்படவில்லையோ, பல்வேறு காரணங்களுக்காக பல பேர் இன்றைக்கு சமுதாயத்திலே கவனிக்கப்படுவதில்லை, அதை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக இன்றைக்கு பலர் ஒதுக்கப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள், இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு இருப்பது ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த மாண்பு, அந்த மதிப்பு. ஆனால் அந்த மதிப்பு, அந்த மாண்பு இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. எத்தனை மக்கள் இன்றைக்கு இகழ்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆகவே அதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். நாங்கள் பணியாற்றத்தான் அழைக்கப்படுகிறோம், ஆனாலும் எங்களுடைய பணிவிடை ஏழை எளிய மக்களுக்கு, சமுதாயத்தினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கு கூர்மையாக இருக்கும், இன்னும் அதிகமாக எங்களை அர்ப்பணிப்போம் என்று
இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் முன் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசுக்கு எப்படி உண்மையுள்ள சீடர்களாக இருக்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் மற்றவர்களையும் சீடத்துவ வாழ்க்கைக்கு அழைக்க முடியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் எனக்கு சீடர்களை உருவாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அது எப்படி முடியும்? உங்களுடைய சாட்சிய வாழ்வினால்தான் நீங்கள் மற்றவர்களை சீடத்துவ வாழ்வுக்கு அழைக்க முடியும். நீங்கள் அருமையாக பேசலாம், கவர்ச்சியாக பேசலாம், கவிதை நடையிலே பேசலாம், பயனில்லை. உங்களுடைய வாழ்வுதான் மக்களுக்கு பாடம் சொல்லும். நீங்கள் பேசுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு இடைவெளி இருக்கிறதென்றால் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் நல்ல பேச்சாளர், அதோடு நிறுத்தி விடுவார். நன்றாக பேசுகின்றார், ஆனால் செயலிலே ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள், நற்செய்தி நூல் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அதை படியுங்கள், படித்து நம்புங்கள். நீங்கள் நம்புவதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்வதை வாழ்ந்து காட்டுங்கள். ஆகவே இந்த எடுத்து சொல்வது என்பது வாயளவிலே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அன்பு தம்பிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய அருளால் மட்டுமே நீங்கள் இந்த கொடையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருடைய அருளோடு நீங்கள் தொடர்ந்து இறைவனுக்கு ஊழியம் செய்யுங்கள், இறை மக்களுக்கு பணி செய்யுங்கள், பணிவிடையிலே உங்களை கரைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் முழுமனத்தோடு செய்யுங்கள், உடைந்த உள்ளத்தோடு செய்யாதீர்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய முழு இதயத்தை கொடுங்கள். இதயத்தை பல துண்டுகளாக உடைத்து இவருக்கொன்று அவருக்கொன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று வேண்டாம். பிளவுபடாத நெஞ்சத்தைத்தான், பிளவுபடாத இதயத்தைத்தான் ஆண்டவர் எதிர்நோக்குகின்றார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய ஜப வாழ்விலே நிலைத்திருந்து அர்த்தமுள்ள ஒரு துண்டு வாழ்வு வாழ உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.